அபார கருணாசிந்தம் யானதம் ஸ்ரீ ஸ்ரீசந்திரசேகரபுரம் பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீ குருபியோ நமகா கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபெரிவா ஒரு நாள் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா அப்போது திடீர்னு பெரியவா அந்த முதலியார் தங்க புஷ்பம் கொண்டு வருவாரே காணுமே தங்க புஷ்பம் கொண்டு வருவாரே காணுமேன்னு யாரை சொல்கிறார் எந்த முதலியாரை சொல்கிறார்னு வாளுக்கு தெரியல ஏன்னா தங்க புஷ்பம்னா என்னது அது அப்படின்னு ஒரே வாளுக்கு குழப்பம் அப்புறம் எதாச்சும் அந்த முதலியாரே வந்துட்டேன் வந்துட்டு அந்த ஸ்வரண அந்த மஞ்ச கலர் அரளி இருக்குல்ல அதை கொண்டு வந்து பெரியவாழ்கிட்ட சமர்ப்பிப்பார்வர் தினம் வரவர் ரெகுலராக வரவர் பெரியவாழ்கிட்ட சமர்ப்பிப்பேன் ஓ இது தான் வந்து தங்க புஷ்பம்னு சொன்னாரோ பெரியவா அப்படின்னா இவர் தான் முதலியார் இவர் தான் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த ஸ்வர்ண புஷ்பம் தங்க புஷ்பம் சமர்ப்பிக்கிறார் இதை நான் சந்திரமௌலீஸ்வருக்கு சமர்ப்பிக்காமல் நானே என் சிதசில் சாத்திக்கிறேன் அப்படிங்கிறார் பெரியவா ஏன்னா ஏ இதை நான் தங்க புஷ்பம்னு சொன்னால் இது வந்து ஸ்வர்ணகண்டான்னு பேர் அதை அப்படியே மொயிர் மொழிபெயர்த்து தங்க புஷ்பம் தங்க புஷ்பம்னு சொன்னேன் இது வந்து சமஸ்கிருதத்துலேயும் ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்வா இதை நானே சாத்திக்கிறேன் அப்படின்றா பெரியவா ஏன்னா சந்திரமூலீஸ்வரருக்கு நெஜ ஸ்வர்ண புஷ்பம் தான் சாத்தணும் இந்த டூப்ளிகேட்லாம் சாத்தக்கூடாது அதனால தான் நான் சாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம் ஆக்சுவலாக அது என்ன ரீசன்னா இந்த பால் இருக்கிற அந்த புஷ்பங்களை வந்து சுவாமிக்கு சாத்தக்கூடாது அவர் முதலியார் மனசும் கஷ்டப்படக்கூடாது அதனால தானே சாத்தின்ட்டு இருக்காரு ஏன்னா அதுல வர குடுக்கும்போதெல்லாம் பாவன் தானே சாத்தின்ட்டு இருக்காரு ஏன்னா அந்த ஸ்வர்ண புஷ்பம் அது வந்து பால் இருக்கிற புஷ்பம்னால அது வந்து பரமேஸ்வரனுக்கு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பெரியவா ட்ரிக்கா வந்து தான் சாத்தின்ட்டு இருந்தார் அவர் கொடுக்கும்போதெல்லாம் அவருக்கு ஒரே சந்தோஷம் முதலியாருக்காக நம்ம நம்ம கொடுக்குற பூவை பெரியவாளே சரி அவர் பொறுமையா அது வேறு அதை விட வேற என்ன வேணும் சாட்சாத் பரமேஸ்வரனே அவர் தான் அவரே சாத்திக்கிறாருன்னா வேற என்ன வேணும் இல்லையா அது மாதிரி இந்த ஸ்வர்ண தங்க அரளி அது ரொம்ப விசேஷம்னு சொல்வா ஆனால் பெரியவா அதில் சொல்கிறா பால் இருக்கிற புஷ்பம் அதனால சுவாமிக்கு சாத்தக்கூடாது அப்படின்னு அதில் இந்த இந்த ஒரு அனுபவத்தில் அது இருக்குது ஆனால் முதலியாரை வந்து குஷிப்படுத்தணுங்கிறதுனால தானே அதை தலையில் வச்சு இருக்கலாம் அப்படி ஒரு அனுபவம் அப்புறம் மற்றும் ஒரு அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கும்பகோணத்தில் வந்து கேம்ப்பு அப்போ பெரியவாளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வந்து ரொம்ப வெளியிலையும் வரல அப்புறம் வந்து தரிசனமும் கொடுக்கல அவாய்ட் பண்ணிட்டுருக்கான் அப்போ வந்து இப்போ நல்ல ஜூரம் பெரிவாள் அப்போ வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து எவ்வளோ சொல்லியும் அவர் போகலை இல்லை பெரியவர் உடம்பு சரியில்லை அவர் தர்சனம் கொடுக்க மாட்டார் நீங்கள் போயிடுங்கன்ற எவ்வளோ சொல்லியும் போகாம் அப்படியே நின்றுட்டே இருக்கான் இதை போய் அவ பெரிவாள்கிட்ட உள்ளே போய் சொல்கிறான் உடனே அவர் வந்து சரி வர சொல்லு அப்படிங்கிறார் பெரிவாள் பெரியவா ஒரு பலகையில் உட்காண்டிருக்கா அந்த பலகையை தூக்கி தள்ளி வச்சுட்டு தரையில் உட்கார அந்த பலகை அப்படி இப்படி ஆடிகிட்டே இருக்கு அங்கே ஒன்றுமே ஆடுறதுக்கான விஷயமே இல்லை ஆனால் பலகை மட்டும் அப்படின்னு நடுங்கிட்டே இருக்கு இவர் பேசிட்டே இருக்கார் சில சந்தேகங்கள் கேட்குற அந்த வெளிநாட்டவர் பெரியவாளும் அவருக்கு எல்லா சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணி வைக்கிற அப்படி பேசினே அப்படி பலகையை பார்த்துட்டே இருக்கிறவர் பலகையை பார்த்துட்டே இருக்கார் அது நடுங்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு பெரியவாலை வந்து கடைசியில் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார் என்ன அப்படிங்கிறார் இந்த ஏன் இப்படி ஆடிண்டே இருக்குங்கிறார் அது என் ஜரத்தை அதில் இறக்கி வச்சிருக்கேன் அதனால அதுக்கு குளிரது நடுங்கின் இருக்கு நீ உங்ககிட்ட பேசணுங்கிறதுனால என் ஜரத்தை அதில் இறக்கி வச்சிருக்கேன் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் சித்தர்கள் பெரிய மகான்கள்லாம் அவ வந்து அந்த வலியை அனுபவிப்பாளாம் ஏன்னா அவள் நினச்சா அதை தூக்கி தனியாகவே வச்சுடலாம் அப்பேற்பட சக்திகள் இருந்தாலும் அந்த கர்ம பலனால் அவள் அனுபவிப்பாளாம் ஆனால் தேவை ஏற்பட்டால் அதை தனியாக தூக்கி வச்சுருவாளாம் நான் பத்ராஜல ராமதாசர் ஏதோ உபன்யாசத்தில் கேட்டிருக்கேன் நான் இப்போ படித்த இந்த கதை புக்கில் நான் சொன்ன அந்த பக்த விஜயத்தில் இல்லை ஆனால் பத்ராஜல ராமதாசர் ஒரு தடவை அப்படி தான் போர்வையை போத்தி யாரோ பேசவரா ராஜாவோ மகாராஜாவோனுவோ மகாராஜாட்ட பேசணுங்கிறதுனால அவருக்கு நல்ல ஒரு ஜுரமோ என்னமோ தெரியல வலியோ வயிற்று வலியோ சம் அதை அப்படியே போர்வையில் இறக்கி வச்சுட்டு பேசினாலாம் அதுக்கப்புறம் போர்வை எடுத்து போத்திக்கிறாராம் அந்த வழியை அனுபவிக்கணுங்கிறதுனால அந்த வழியை போர்வையில் இறக்கி வச்சாராம் அது மாதிரி மகா அந்த பலகையில் அந்த பிளாங்க் அந்த இந்த சின்ன ஒரு பலகையில் தன் ஜுரத்தை இறக்கி பெரிவாலே சொன்னாலாம் என் ஜரத்தை அதில் இறக்கி வச்சிருக்கேன் அது குளிர் நடுங்கின் இருக்கு இப்போ நான் திருப்பி அதில் உக்காண்டேன்னா அந்த ஜுரம் எனக்கு வந்துடும் சொல்லிட்டு அவர் எதிர்க்கேயே அந்த பலகையில பிரிவாக உக்காண்டு காமிச்சாலாம் பெரியவாளுக்கு உடனே நடுக்கம் வந்துருத்தோம் குளிர் வந்துருத்தோம் அது வரைக்கும் குளிரே இல்லாமல் நார்மலாக பேசியிருக்கா அதுக்கப்புறம் ஜுரம் வந்துடுத்து பெரியவாளுக்கு அப்புறம் வந்து பெரிவாளுக்கு இந்த அது மாதிரி மகான்கள் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா பெரியவாள் இந்த இந்த ஒரு அனுபவத்தில் நான் எனக்கே இது வந்து தான் படித்தேன் பெரிவாளும் அந்த மாதிரி ஒரு இது விளையா நடத்தி காமிச்சிருக்கா அப்படிங்கும்பொழுது இப்போ மகான் பத்ராஜல இல்லை சமர்த்த ராமதாசர் வந்து அந்த மாதிரி பண்ணார்னா அதே மாதிரி மகாபரிவாலும் பண்ணியிருக்காருனா எப்பேற்பட்ட ஒரு மகான் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா